அப்பாளுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பணம் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் காத்து இருக்கணும். அபிஷேகத்துக்காக ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ, நேபாளத்தில இருந்து கஸ்தூரி, சைனாவில இருந்து புனுகு, பாரிஸ் நகரத்துல இருந்து வாசனை திரவியங்கள் அப்படின்னு உலகத்திலேயே உயர்ந்த பொருட்கள் எந்தெந்த நாட்டுல இருக்கோ அந்த நாட்டில இருந்து வரவழைக்கப்படுது. இது அனைத்தையுமே தங்க தாமலத்துல வச்சு சந்தனத்தால கரைச்சி 51 வாட்டில் பால் அபிஷேகம் செய்யறாங்க. பிறகு கஸ்தூரி சந்தனம் புனுகு தடவப்படுது. காலை 4 மணி முதல் 5:30 மணி வரை இந்த அபிஷேகம் நடக்குது. ஒரு நாளைக்கு சுமாரா அபிஷேகம் செய்யறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஐரோப்பாவில இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற பகுதியில இருந்து ரோஜா மலர்கள் பக்தர்களால திருப்பதிக்கு விமானத்துல அனுப்பி வைக்கப்படுது. ஒரே ஒரு ரோஜா மலரோட விலை சுமார் 80,000 ரூபாய் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1000 கணக்குல ரோஜா மலர்கள் இங்க வருது. சீனாவில இருக்கிற பக்தர்கள் சீன சூடம், மகள், சந்தனம், அம்பர், தக்கோலம், லவங்கம், குங்குமம் போன்ற வாசனை பொருட்களை 7 மலையான் கோவிலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 7 மலையானோட சாடி கிராம தங்க மாலை கிட்டத்தட்ட 12 கிலோ எடை. இத 3 அர்ச்சகர்கள் சேர்த்துதான் பெருமாளுக்கு போடுவாங்க. சூரிய கிரீடம் கிட்டத்தட்ட 5 கிலோ. பாத கவசம் 375 கிலோ. கோவில் இருக்கிற ஒற்றைக்கல் நீளம் இது போன்று உலகத்துல யாருகிட்டயுமே கிடையாது, பெருமாள் கிட்டதான் இருக்கு. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி. 7 மலையான் கிட்ட இருக்கிற தற்பொழுது நகைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். இது எல்லாத்தையுமே பெருமாளுக்கு போட முடியாது அப்படின்றதுனால வருஷத்துக்கு ஒரு முறை சில நகைகளை ஏலம் விட்டுடுவாங்க. திருப்பதி கோவில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் பழமையானது. மேலும் 7 மலையானோட ஸ்தல விருட்சம் புளிய மரம். 7 மலையான் வாரத்துல 4 நாட்கள் அம்பாளாகவும், 2 நாட்கள் விஷ்ணுவாகவும், 1 நாள் சிவனாகவும் கருதப்பட்டு பூஜைகள் நடக்குது. சாத்தப்படுது. இது மேல் சாத்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் சிரத்திய பிறகு இந்த வஸ்திரம் சாத்துறதுக்கு 3 வருஷங்கள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அடுத்தது உள்சாத்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு செட் 20,000 ரூபாய் கட்டணம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 15 வஸ்திரங்கள் சாத்தப்படுது. இதை நீங்க பணம் செலுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அடுத்த 10 வருஷங்களுக்கு முன்பதிவு இப்பவே முடிஞ்சிருச்சு. பக்தர்கள் நம்ம கொடுக்கிற வஸ்திரத்தை தாண்டி அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசு கொடுக்குது, அதை வருஷத்துக்கு 2 முறை சாத்துறாங்க. முக்கியமா பெருமாளோட சிலையில கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, எந்த சாத்வீக சாந்தமான தெய்வத்தோட திருவுருவ சிலையிலுமே கையில ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனா 7 மலையான் திருவுருவத்துல எந்த ஆயுதமுமே கிடையாது. அவர் நிராயுத பாணி. அதனாலதான் நம்ம தமிழ் இலக்கியங்களும் நம்ம முன்னோர்களும் வெறுங்கை வேடன் அப்படின்னு அழைச்சாங்க. திருமலையோட புனித தன்மை இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆங்கிலேயர்களுக்கும் புரிஞ்சிருந்தது. 1759 1874 வரைக்கும் எந்த ஆங்கிலேயருமே மலை ஏறினது கிடையாது. மத மாற்றம் செய்ய வந்த பல ஆங்கில ஃபாதரியார்கள் திருப்பதி மலை மேல ஏறி ஒரு பகுதியில பெரும் சிலுவை நட விரும்பினாங்க. ஆனா அந்த ஆங்கிலேய தளபதிகள் அதை அனுமதிக்கல. திருமலை திருக்கோவில்ல நித்திய பூஜைகள் சரியா நடக்குதா அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒருவேளை அங்க பூஜைகள் சரிவர நடக்கலன்னா நம்ம ஆட்சியில் எதனா பிரச்சனை வரும் அப்படின்ற அளவுக்கு பெருமாள் மேல ஆங்கிலேயர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. திருமலை திருக்கோவில கிட்டத்தட்ட 1180 கல்வெட்டுகள் இருக்கு. கிபி 830 தொடங்கி 909 வரை ஆண்ட பல மன்னர்கள் பல காலத்துல தங்களோட குறிப்புகள் அந்த கல்வெட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் சுமார் 50 மட்டும்தான் தெலுங்கு கன்னட மொழிகள்ல இருக்கு. மிச்சம் இருக்கிற 1130 கல்வெட்டுகள் தமிழ்ல தான் இருக்கு. திருப்பதி கோவிலோட சமையல் கட்டு ரொம்பவே பெருசு. அதுல பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், லட்டு, பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி போன்றவை ஏகப்பட்டது. தினம் பெரிய அளவுல தயார் செஞ்சாலும் அங்க லட்டு மட்டும்தான் பிரதானமா இப்ப வரைக்கும் பேசப்படுது. 7 மலையானுக்கு நெய்வேத்தியம் செய்ய தினமும் ஒரு புதிய மண்சட்டிய வாங்குறாங்க. வகை வகையா எத்தனை உணவுகள் தயார் செய்யப்பட்டாலும் தயிர் சாதத்தை தவிர வேற எந்த நெய்வேத்தியமும் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற குலசேகர படியை தாண்டாது. அதே மாதிரி மண்சட்டி பானம் மட்டும்தான். அதை தாண்டி வைர வைடூரிய தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர படியை தாண்டி போக கூடாது.